டான் பட்டிமன்றப நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, டான் தொலைக்காட்சியினுடைய உன்னதமான நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் உதவியாளர் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று உங்களோடு ஒரு தலைப்பிலே சந்திக்க இருக்கிறோம். அதாவது, மனித வாழ்வை சீர்படுத்துவது நிகழ்காலத்தின் புரிதலா அல்லது எதிர்காலத்தின் அல்லது வருங்காலம் பற்றிய எதிர்பார்ப்பா என்பதாகும். மக்கள் வாழ்வை சீர்படுத்துவது என்பது மனித வாழ்வை, பொதுவாக மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது மாறுபட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சமூக குழுக்களுக்கும் இனங்களுக்கும் இடையில் வாழ்வியல் முறைமைகள் மாற்றமடைந்திருக்கிறது, அல்லது வர்க்க நிலையில் அவர்களுடைய வாழ்வியல் போக்குகள் மாற்றமடைந்ததாகத்தான் இருக்கிறது. எல்லாரும் எல்லா மக்களையும் ஒரே தளத்தில் வைத்து பார்க்க முடியாது. ஆனால் பொதுவாக மனித குலத்தினுடைய வாழ்வு என்பது மனிதன் மனிதனாக வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு நிகழ்காலம் பற்றிய புரிதல் அவசியமாக இருக்கிறதா அல்லது வருங்காலம் பற்றிய எதிர்பார்ப்பு அவசியமாக இருக்கிறதா என்றுதான் நீங்கள் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நிகழ்காலத்தின் புரிதல் வருங்காலத்தின் எதிர்பார்ப்பு என்கின்ற போது, காலம் என்பது அது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது தான். ஆனால் அது எப்படி நிகழ்காலமாக அல்லது எதிர்காலமாக மாறுகிறது என்று சொன்னால், ஒரு பொருள் கடக்கின்ற போதுதான் அது காலமாக மாறுகிறது. ஒரு இந்த இடத்திலிருந்து அந்த பொருள் அடுத்த கடக்கின்ற போது அது கடந்து வந்த பாதை இறந்த காலமாகவும், அந்த பொருள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அது நிகழ்காலமாகவும், அது எங்கே பயணிக்க இருக்கிறதோ அது வருங்காலமாகவும் இருக்கும். அப்போ மனித வாழ்க்கை என்பது, இப்பொழுது நிகழ்காலத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வருங்காலம் பற்றி சிந்திப்பதற்கும் எதிர்பார்ப்புடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த எதிர்பார்ப்பு எவ்வாறு தோற்றம் பெறுகிறது என்பது பற்றியெல்லாம் இங்கே பேச்சாளர்கள் பேசுவார்கள். இப்போ மனித வாழ்வு சீர்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் இருக்கிறது. அந்த வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு நிகழ்காலத்தின் புரிதல் தான் அவசியம் என்று பேசுவதற்காக எனது வலது கை பக்கத்திலே புரிதல் கொண்டவர்களும், எனது இடது கை பக்கத்திலே வருங்காலம் பற்றிய எதிர்பார்ப்புடையவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது மனித வாழ்வை சீர்படுத்துவது நிகழ்காலத்தின் புரிதலே என்று பேசுவதற்காக மன்னார் அரசமுறிப்பு முஸ்லீம் கலவன் பாடசாலையினுடைய அதிபர், சிறந்த நடிகர், சிறந்த சிறுவர் பாடல்கள், சிறுவர் மகிழ்ச்சி தலங்களிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவர் தம்பிப்பிள்ளை சுதன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். நல்லதோர் வீணை செய்து அதனை அலங்கட புழுதியில் அறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த நானிலம் பயனுற வாழ்வதற்கு. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய திருவடிகளை பணிந்து இந்த உலகுக்கு என்னை ஈந்த என் தாய் தந்தையை திருவடி கமலங்களை பணிந்து, இந்த மன்றினுடைய மதிப்பார்ந்த நடுவரவர்களே, கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கின்ற பேச்சாளர்களே, டான் தொலைக்காட்சியினுடைய பேரன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி மகிழ்கிறேன். புத்தாண்டிலே மீண்டும் ஒரு நல்ல தலைப்பினோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. மக்கள் வாழ்வை சீர்படுத்துவது நிகழ்காலம் பற்றிய புரிதலா வருங்காலம் பற்றிய எதிர்பார்ப்பா என்ற தலைப்பினோடு, நிகழ்காலம் பற்றிய புரிதல் மக்கள் வாழ்வை சீர்படுத்தும் என்கின்ற வகையிலே என்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். நடுவர் சொன்னது போன்று, காலம் என்பது ஒரு இயங்கு தளத்தை கொண்டது. இன்றைய நிகழ்காலம் இறந்த காலமாகவும் அது எதிர்காலமாகவும் மாறிச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இந்த நிகழ்காலத்துக்கு இருக்கக்கூடிய வலிமை என்ன என்பதுதான் எங்களுடைய சிந்தனையாக இருக்கிறது. எது நிகழ்காலம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தருணம். அது எங்கள் கைகளிலே தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தங்க வாய்ப்பு.
இந்த கையிலே இருக்கின்ற தங்க வாய்ப்பை நாங்கள் தவறவிட்டு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளிலே நாங்கள் ஈடுபடுகிற பொழுது இந்த நிகழ்காலத்தில் நிதர்சனமாக எம்மால் ஆற்றக்கூடிய பணிகளை கூட நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடும். அதுவே எங்களுக்கு மிகுந்த வேதனைகளையும் தந்துவிடும். ஆகவேதான் இங்கே புரிதல் என்பது மிக ஆணித்தரமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. புரிதல் என்பது ஒன்றை பற்றி விளங்கிக் கொள்வது, ஒன்றை பற்றி நன்றாக நாங்கள் அறிந்து கொள்வது என்று சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக ஒரு விழிப்புணர்வு அடைந்து கொள்வது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சாதாரணமாக எங்களுடைய வீடுகளிலே சமைக்கின்ற அம்மா என்ன செய்கிறார் என்றால், காதிலே தொலைபேசியை வைத்து கொண்டு தொலைபேசியிலே கதைத்து கொண்டு அம்மா உணவாக்குகிறார். உண்மையிலே அம்மா உணவாக்குகிறாரா இல்லை அந்த தொலைபேசியிலே கதைக்கிறாரா? அம்மாவுடைய நிகழ்காலம் பற்றிய புரிதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், தான் ஆக்குகின்ற உணவு நன்றாக வர வேண்டும், அதை மற்றவர்கள் சுவைத்து இன்புற்று பரிமாறி மகிழ வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் இல்லாது அந்த தொலைபேசி அழைப்பையும் அந்த உணவையும் அவர் ஒரே நேரத்தில் செய்கின்ற பொழுது அங்கே அவரிடத்திலே ஒரு குழப்பம் வருகிறது. ஆசிரியர் சுதன் அவர்களே, சொல்லுங்க. சாப்பிடறதுக்கு மாறுதவதானே, அந்த புரிதலோடு அவர் போன் பண்ணியிருக்கலாம். நடுவர் அவர்களே, நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், ஒரே நேரத்திலே இரு விடயங்களை செய்கின்ற பொழுது அங்கே செய்கின்ற விடயத்திலே இருக்கக்கூடிய கவனச்சிதைவு அவருடைய நிகழ்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிடும். ஆகவே நிகழ்காலத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது பற்றிய புரிதலோடு அந்த காரியத்தை முடித்து எதிர்காலம் பற்றி சிந்திப்பதுதான் சிறந்தது என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு பேருந்திலே ஒருவன் ஏறுகிறான். ஏறி அந்த பேருந்து நடத்துனரிடம் கேட்கிறான், அண்ணே இந்த பேருந்து போகுமா? ஓடினா போகும். நடுவரவர்களே, அந்த பேருந்து போகாமல் இருப்பதற்காகவா அந்த தரிப்பிடத்தில் நிற்கிறது? இல்லை, அந்த பேருந்து போகும். சரி, பேருந்திலே ஏறி இருக்கிறான், அவன் முன்னாசனத்திலே சென்று அமருகிறான். முன்னாசனத்திலே சென்று அமர்ந்து விட்டு பார்க்கிறான், ஓஹோ, சென்ற வாரம் பத்திரிகையிலே படித்தேன், ஒரு பேருந்து மரத்தோடு மோதி அந்த பேருந்து விபத்துக்குள்ளானது, ஆகையினாலே நான் முன்னாசனத்தில் இருக்க வேண்டாம், பின்னாசனத்திலே இருப்போம் என்று சென்று இருக்கிறான். பின்னாசனத்திலே இருக்கிற பொழுது அவன் யோசிக்கிறான், பின்னாலே வருகிற இன்னுமொரு வாகனம் இந்த வாகனத்தோடு வந்து மோதிவிட்டால் தான் விபத்துக்குள்ளாகி இறந்துவிட நேருமே என்கின்ற ஒரு எதிர்காலம் பற்றிய, தான் வாழ்தல் பற்றிய எதிர்காலம் பற்றிய ஏக்கம் அவனிடத்திலே நிகழ்காலத்தில் அந்த பயணத்தை கூட மகிழ்ச்சியாக கழிக்க முடியாத ஒரு அபத்தம் அங்கே நிகழ்கிறது. அதைத்தான் நாங்கள் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். குறிப்பாக பாருங்கள், எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எவ்வாறு பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்காலம் பற்றிய சிந்தனை பெற்றோரிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கேட்பது நிகழ்காலத்தில் அந்த சின்னன் சிறுசுகள் எவ்வாறு வளர வேண்டும், அந்த நிகழ்கால புரிதலோடு அந்த குழந்தைகளை எங்கள் பெற்றோர்கள் வளர்க்கிறார்களா என்கின்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கின்றேன். நண்பர்களே, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொன்ன அந்த முண்டாசு கவிஞன் அந்த நிகழ்கால தரிசனத்தை அழகாக படம் பிடித்து காட்டுகிறான். இந்த நிகழ்கால தரிசனத்தையும் இந்த நிகழ்கால புரிதலையும் கொண்டு எங்கள் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இங்கே இருக்கிறது. சரியான நிகழ்கால புரிதல் இருக்கின்ற பொழுதுதான் எதிர்காலத்தில் அந்த பிள்ளை என்னவாக ஆக, வளரும் பிள்ளையை மண் விளையாட்டில் தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த நிகழ்காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு இருக்கக்கூடிய புரிதல் தான் எதிர்காலத்தை கூட தீர்மானிக்கும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. அதுவாக பார்க்கிற பொழுது இந்த எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி என்கின்ற சொல்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தியிலே அநேக வீதிகளை போட்டிருக்கிறார்கள். நடுவர்களே, அண்மையிலே வெள்ளம் வந்து கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது. பாருங்கள், வீதிகளுக்குள்ளே நாங்கள் செல்ல முடியாத ஒரு அபத்தம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அங்கே வடிகான்கள் அமைக்கப்படாது, வெறுமனே வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வடிகான்களால் ஓட வேண்டிய வெள்ளங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நிற்கிறது, நாங்கள் நீந்துகிறோம். இந்த நிகழ்காலம் பற்றிய தரிசனம் இந்த வடிகான்களால் ஓடக்கூடிய இந்த நீர் வடிகால்களை அமைக்காது, வீதிகளை அபிவிருத்தி செய்கின்றோம் என்று சொல்லுகின்ற, நாட்டை அபிவிருத்தி செய்கின்றோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்கின்ற இந்த காரியங்கள் நிகழ்கால புரிதல் இன்மையினாலே மக்களை இன்னலுக்குள்ளே மாட்டியிருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் நடுவர்களே,
நிகழ்காலம் பற்றிய புரிதல் என்பது ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு குடும்பத்திலும் ஒரு ஆட்சியில் இருப்பவருக்கும் எந்த தருணத்தில் என்றாலும் இந்த நிகழ்காலம் பற்றிய சரியான புரிதலோடு இருக்கின்ற பொழுதுதான் அது எதிர்காலத்துக்கும் அவர்களை நன்றாக இட்டுச் செல்லும் என்று சொல்லி என்னுடைய ஆணித்தரமான கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்காலம் என்பது எங்களுடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் கைகளில் இருக்கின்ற நிகழ்காலத்தை தவறவிட்டால் வருங்காலம் பற்றிய அந்த எதிர்பார்ப்பும் தவிடுபடியாகும் என்பதை தம்பி பிள்ளை சுதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிறுவர்களை சிறுவர்கள் உலகத்திலே வாழ விடாமல் அவர்களை விளையாடுகின்ற அந்த காலத்திலே மண் விளையாட்டிலே ஈடுபடுத்தாமல் அவர்களை முடக்குவது கூட அந்த நிகழ்காலத்தின் பறிப்பாக இருக்கிறது, அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது இல்லை, வருங்காலம் பற்றிய எதிர்பார்ப்பு தான் எங்களை சீர்படுத்துகிறது, அதுதான் உண்மை என்று உண்மைக்கு பெயர் போன சிறந்த ஆசிரியர் சகல கலா வல்லவர் பரமநாதன் விஜிந்தன் அவர்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தது போல உயர்ந்த மனிதர். வாருங்கள், பேசுங்கள். செருப்பறந்து போனாலும் என் உருப்பறந்து போகும் வரை தமிழ் உறுப்புகளோடு உறவாடும் தமிழன் என்ற பெருமையோடு தமிழுக்கு வணக்கம் கூறி இந்த மன்றுக்கு நடுவுநிலைமை வகிக்க வந்திருக்கும் நடுவரவர்களே, எண்ணணி சகோதரர்களே, எதிரணி சகோதரர்களே, டான் பட்டிமண்டபத்தினுடைய நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது இன்னேற வணக்கங்கள். நல்லதொரு இனிமையான தலைப்பினூடாக மக்களுடைய வாழ்வு சீர்படுத்துவது நிகழ்காலத்தின் புரிதலா வருங்காலத்தின் எதிர்பார்ப்பா என்கின்ற தலைப்போடு விவாதிக்க வந்திருக்கிறோம். உண்மையில் தலைவரவர்கள் எதிரணி நண்பர் சுதரவர்கள் நல்ல விளக்கங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருக்கு இந்த நிகழ்கால புரிதல் எப்படி இருக்கிறது என்பது கூட விளக்கமில்லாது போல் இருப்பது தென்படுகிறது. ஐயா, வருங்காலத்தினுடைய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சமூகம் அர்த்தமற்ற சமூகமாக வாழ்ந்துவிடும். கடைசியிலே அழகாக சொன்னார், வடிகான்கள் அமைக்காது நீருக்குள்ளே மிதந்தோம், வீட்டுக்குள்ளெல்லாம் நீர் தேங்கி நின்றது, அந்த குளத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம். இது எதிர்கால புரிதல் இல்லாத செயற்பாடு தான் ஐயா அந்த செயற்பாடு. இவர்களுடைய கருத்துப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நிகழ்கால புரிதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையிலே அறுசுவையோடு உண்ண வேண்டும், வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தின் பண்டங்களாக இருந்து சாப்பிட்டு கொளுத்து நாளைக்கே செத்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் சொன்னார், நிகழ்காலத்தினுடைய தங்கத்துக்காக தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஐயா, உண்மையில் எதிர்காலம் தான் ஐயா வாழ்க்கையினுடைய தங்கமாக இருப்பது. எதிர்காலத்தினுடைய புரிதல், எதிர்காலத்தினுடைய நோக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையாக அமைந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் நோய் இல்லாது வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் நிகழ்காலத்திலே இருக்கின்ற பொழுது சிறந்த முறையிலே வாழ்ந்து வருகின்ற பொழுதுதான் அவனுடைய எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். அது எதிர்காலத்தினுடைய புரிதல் இருக்கின்ற பொழுதுதான் அவன் இந்த காலத்தை பயன்படுத்தி வாழ்ந்து வருகின்றான். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் எதிர்காலத்திலே சிறந்த நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளுள்ள மனிதனாக வாழ முடியும் என்பது அதனுடைய நோக்கமாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்களுடைய தமிழர்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் சேமிப்பு பழக்கத்தை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அது எதிர்கால புரிதல், எதிர்காலத்திலே நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தான் அங்கே சேமிப்பு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதனாலே தான் தானியங்களையும் சரி, உணவுப் பொருட்களையும் சரி, பணத்தையும் சரி, சொத்துக்களையும் சரி சேர்த்துக் கொள்கிறார்களே என்று சொன்னால் எதிர்காலத்திலே சிறப்பான வாழ்வை தானும் வாழ்ந்து தனக்கு தன்னாலே உருவாக்கிக் கொள்ளுகின்ற சந்ததியும் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தான் எதிர்கால வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த வாழ்வு எதிர்காலத்திலே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் ஆன்மீகத்திலும் சரி
இறைவனை வழிபட்டு இறைவனுடைய அருளை பெற்று எதிர்காலத்திலே சிறப்பான ஆன்மீகமுள்ள நல்ல மனிதனாக வாழுகின்ற வாழ்வை வாழுவதற்காக எதிர்காலம் பற்றிய புரிதலோடு வாழ்ந்துதான் அந்த இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். நாங்கள் எங்களுடைய வாழ்வை சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்காகத்தான் எங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கு அழுகின்ற துன்பங்களும் சரி அல்லது வாழ்வியல் புரல்வுகளிலும் சரி ஈடுபடுகின்ற பொழுது அங்கே ஒரு ஆலயத்திலே தேரை இருப்பிடத்திலிருந்து ஆலயத்தை வலம்பிருந்து வருகின்ற பொழுது சறுக்கு கட்டையை போட்டு சரியான இடத்துக்கு கொண்டு வந்து விடுகின்ற அந்த முறை போலேதான் எங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்கள் இன்பங்கள் அல்லது தடங்கல்கள் போன்றவற்றை சீர்படுத்தி நிமித்தி வாழ்ந்து எதிர்காலத்திலே சீராக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தான் வாழ்வை நாங்கள் தற்காலத்திலே சீர்படுத்திக் கொள்ளுகின்றோம். அது எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பின் காரணமாகத்தான் நடைபெறுகிறது. ஏன் நல்லதொரு கல்வி உள்ள சமுதாயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு தான் அரசும் சரி பெற்றோரும் சரி அல்லது ஆசிரியர்களும் சரி ஒவ்வொரு பிள்ளையையும் சிறப்பான முறையிலே கவனித்து அவனுடைய திறனின்மைகளை புரிந்து கொண்டு அவனுக்கு தேவையான விடயங்களை சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்திலே சிறந்த கல்வி மாணவராக மிளிர்வதற்கு உரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதிர்காலத்தினுடைய அந்த அருங்கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தான் அந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் எங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தினுடைய அந்த அருங்கனியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் சிறந்த முறையிலே இந்த காலத்திலே வாழ்ந்து எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்வை வாழலாம் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம். அதனைத்தான் எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசியும் அதனை நினைத்துத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை இவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல ஒழுக்கமாக இருந்தாலும் சரி கல்வி தொழில் அத்தனையும் நிகழ்காலத்திலே ஒரு வாழ்வோடு சீர்படுத்தப்படுகின்றது என்றால் அது வருங்காலத்தினுடைய எதிர்பார்ப்பை சார்ந்தே அந்த பழக்கங்களையும் சீர்படுத்தல்களையும் இப்பொழுதே செய்கின்றோம் என்பதை பரமநாதன் விஜிந்தன் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படி அல்ல, வருங்காலத்தின் எதிர்பார்ப்பினால் அது நிகழ்த்தப்படவில்லை, நிகழ்காலத்தின் புரிதலால் தான் அது நிகழ்த்தப்படுகிறது என்று பேசுவதற்காக அதனுடைய அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் சட்டத்துறையிலே நுழைந்திருப்பவர், கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரர், ஆனால் இப்பொழுது நீலச்சட்டையோடு வந்திருக்கிறார். ஆனாலும் கருப்பு அங்கியோடு சட்டத்துறையிலே அலங்கரிக்க இருக்கக்கூடிய பாலச்சந்திரா தினேஷ் அவர்களை எங்களுடைய இந்த குழுவினுடைய இளையவர் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அவையினுடைய நடுவரவர்களே, என் தரப்பு எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, டான் தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்களே, அனைவருக்கும் அடியனுடைய சிறு பணிவன்பான வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பானது மக்களினுடைய வாழ்வை சீர்படுத்துவது நிகழ்காலத்தினுடைய புரிதலா அல்லது எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பா என்பதாகும். அந்த வகையிலே நிகழ்காலத்தினுடைய புரிதல் ஏன் மக்களுடைய வாழ்வினை சீர்படுத்துகின்றது என்பதை தொடர்பாக என்னுடைய விவாதத்தினை முன்வைக்க வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த அவையினுடைய பேச்சாளர்கள் அனைவருமே கற்பித்தலிலே இருக்கின்றவர்கள், ஆசிரியர்கள் அதிபர்கள். ஆக என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இவர்களுடைய கற்பித்தல் அனுபவத்திலே என்றாவது ஒரு நாள் அவருடைய வகுப்பறையிலே ஏதாவது ஒரு மாணவனை பார்த்து இன்று நீ வகுப்பிலே உன்னுடைய உடல் மட்டும் இருக்கின்றது, உன்னுடைய எண்ணம் எங்கோ இருக்கின்றது, வகுப்பை கவனி என்று நீங்கள் என்றாவது ஒரு நாள் சொல்லியிருப்பீர்கள். ஆக எதிர்காலத்தில் என்ன எதிர்பார்ப்பு என்பதை தாண்டி அந்த இடத்திலே அந்த தருணத்திலே அந்த வகுப்பிலே என்ன நடக்கின்றது என்பதை ஒரு மாணவன் கவனிக்கின்ற போதுதான் அந்த மாணவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகின்றது. ஆக நிகழ்காலத்தினுடைய புரிதல் என்பது நிகழ்காலத்தினுடைய விழிப்புணர்வு என்பது ஒரு மாணவனுக்கு சரி
அந்த மக்களுக்கும் சரி அந்த நிகழ்காலத்தின் புரிதல் ஏன் அவசியம் என்பது இதனூடாக தெளிவாக இருக்கின்றது. எங்களுடைய மனித வாழ்விலே இன்றைய சமுதாயத்திலே மக்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், எதிர்கால இறந்த காலத்திலே நடந்த விடயங்களை எண்ணி துன்பப்படுவது, அல்லது எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகின்றது என்ற அதீதமான எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பது. நிகழ்காலத்திலே அவர்கள் வாழ்வதே இல்லை. அந்த நிகழ்காலத்திலே அவர்கள் சரியாக வாழ்ந்தாலே அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற புரிதல் எப்பொழுது மக்களிடம் வருகின்றதோ அன்று அவர்களுடைய வாழ்வு மேம்படும் என்பது என்னுடைய கருத்தாகும். உதாரணமாக எதிரணியிலே கூறிய கருத்துக்கள் என்னவென்றால், உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் நீங்கள் இவற்றையெல்லாம் அடைய வேண்டும், அதற்காக நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், அதற்காக நிகழ்காலத்தில் நீங்கள் புரிதலோடு வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. ஆக எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாது. இறந்த காலத்தில் என்ன நடந்தது அது உங்களுடைய அனுபவமாக இருக்க போகின்றது. இந்த இறந்த காலம் என்பது ஒரு காலத்தில் உங்களுடைய நிகழ்காலமாக இருந்த ஒன்று. எதிர்காலம் என்பது ஒரு காலத்தில் உங்கள் கைகளில் வரப்போகின்ற நிகழ்காலமாகும். ஆக எப்படியும் நீங்கள் ஒரு நிகழ்காலத்திலே ஒவ்வொரு தருணங்களாக உணர்ந்து வாழ்ந்து வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை மேம்படுவதாக அமையும். ஒரு முழுமையான நல்ல வாழ்வு உங்களுக்கு தேவை. அந்த முழுமையான நல்ல வாழ்வு உங்களுடைய உடலின் உங்களுடைய மனநிலையினுடைய தன்மையிலே அடங்கியிருக்கின்றது. உங்கள் உடலை நீங்கள் சரியாக பேண வேண்டும், அதே நேரத்தில் உங்களுடைய மனநிலையையும் நீங்கள் சரியாக பேண வேண்டிய தேவை இருக்கிறது. இதை நீங்கள் நிகழ்காலத்தின் புரிதலோடு வாழ்ந்தாலே அது போதுமானதாக அமையும். வெறுமனே எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பை மட்டும் வைத்து நீங்கள் வாழ்ந்துவிட முடியுமா என்பது என்னுடைய கேள்வி. ஆனால் வெறுமனே நிகழ்காலத்தின் புரிதலோடு மட்டும் நீங்கள் வாழ்ந்தால் அதில் நீங்கள் வாழ்ந்து விடலாம், அதோடு சரியான எதிர்காலத்தையும் நீங்கள் அடைந்து விடலாம். ஆக ஒரு மக்களுடைய வாழ்வினை சீர்படுத்துவதாக அந்த நிகழ்காலத்தின் புரிதலோடு நிகழ்காலத்தின் விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ்கின்ற பொழுது அது மிக சிறப்பானதாக அமைகின்றது. இந்த நிகழ்காலத்திலே இன்றைய மக்களுடைய வாழ்விலே மிக பிரச்சனையாக இருப்பது என்னவென்றால், உறவுகளை நாங்கள் மேம்படுத்துவது இல்லை. ஒவ்வொரு உறவுகளையும் நாங்கள் மேம்படுத்துவது இல்லை. எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பினை வைத்துக்கொண்டு எங்களுடைய அருகிலே, எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிலே, எங்களுடைய உறவுகள் ஒவ்வொன்றிலுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தவிர்க்கின்றோம். நிகழ்காலத்தின் புரிதலோடு இருங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் இதை அடைய வேண்டும் என்று இன்று இருக்கக்கூடிய தருணங்களை ஒத்தி வைக்காதீர்கள். குடும்பத்தோடு ஒன்றாக கூடி வாழ்கின்ற தருணங்களை நீங்கள் ஒத்தி வைக்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் ஒவ்வொன்றையும் தவிர்த்து நிகழ்காலத்தினுடைய புரிதல் இல்லாமல் வாழ்கின்ற பொழுது ஒரு நாள் எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய தவறு இழைத்து விடுவீர்கள். அதன் பின்பு அந்த எதிர்காலம் அந்த இறந்த காலமாக மாறுகின்ற பொழுது அந்த இறந்த காலத்தினுடைய நீங்கள் செய்த தவறுகளையே எண்ணி எண்ணி உங்களுடைய வாழ்க்கையே வீணடிக்கப் போகின்றீர்கள். ஆக அறுதியும் இறுதியும் உறுதியுமாக என்னுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், நிகழ்காலத்தினுடைய புரிதலோடு வாழுங்கள். எதிர்காலம் நிகழ்காலத்தில் இந்த தருணம் உங்கள் கைகளில் இருக்கின்றது, அதில் அந்த தருணத்திலே வாழ்ந்து விடுங்கள். எதிர்காலம் உங்கள் கைகளிலே கிடைக்கும் அப்போது ஒரு கை பார்த்து விடுங்கள். அதற்காக அந்த இறந்த காலத்தின் எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பை பார்த்து நிகழ்காலத்தினை இழந்து விடாதீர்கள் என்று கூறி, நிகழ்காலத்தினுடைய புரிதலோடு வாழுங்கள் என்று கூறி, அதுவே மக்களுடைய வாழ்வினை மேம்படுத்துகின்றது, சீர்படுத்துகின்றது என்று கூறி என்னுடைய வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கடந்த காலம் பற்றிய கழிவிறக்கமும் எதிர்காலம் பற்றிய ஏக்கமும் மனித வாழ்வை குலைத்து விடுகிறது. ஆகவே கழிவிறக்கத்தோடு அழுது புலம்பி இருக்கிற சூழலும், எதிர்காலம் என்ன நடக்குமோ ஐயோ என்று ஏக்கத்தோடு தவிப்போடு காலத்தை கடந்து போகின்ற நிலைமை மனிதர்கள் இருப்பதனாலே இந்த வாழ்வையை சீர்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே வாழ்க்கை என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே நிகழ்காலத்தை தந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்காலத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை குறிப்பிட்டதோடு மட்டுமன்றி, இங்கே எல்லாரும் நீங்கள் ஆசிரியர் தானே, நீ எங்கேடா மனசை யோசிச்சு கொண்டிருக்கிற, இங்க பாரு என்று நிகழ்காலத்தின் புரிதலை ஏற்படுத்துகின்ற இவர்கள்
இந்த புரிதலுக்கு எதிராக நிற்கிறார்களே என்ற தனது கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் பாலச்சந்திரா தினேஷ் அவர்கள். நன்றி. இப்போ நாடகத்துறையை சார்ந்தவர், ஒரு வில்லிசை துறை, எங்களுடைய நாட்டாரியலுடைய கூத்து கலைகளா அத்தனை கலைகளிலேயும் கைதேர்ந்தவர், இப்பொழுது கொழும்புகளிலே 11 மேற்பட்ட பல விருதுகளை குவித்து இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர், யூனியன் கல்லூரியினுடைய ஆசிரியர் கணேசன் சந்திரன் அவர்களை அன்பாக பேசுவதற்கு அழைத்து நிற்கின்றேன். வாங்க. எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை வணங்கி கொண்டு பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே நடத்துகின்ற இந்த பட்டிமன்றத்திலே நல்ல ஒரு தலைப்பு புரிதல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் நிகழ்காலம் எதிர்காலம். நாங்கள் எதிர்கால சிந்தனையோடு பேச வந்திருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய அருமை தம்பி ஒரு சட்டத்தரணி தினேஷ் அவர்கள் நல்லவிதமான கருத்துக்களை கூறினார். வகுப்பறைகளிலே நாங்கள் பாடங்களை கற்பிக்கின்ற பொழுது அந்த நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு இங்கே பார் என்று சொல்லுகிறோம், அதில் பிழை இல்லை. ஆனால் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தினேஷுக்கு கற்பித்த ஆசிரியர் அன்றைக்கே கற்பனை செய்திருப்ப, தம்பி தினேஷ் இங்க கவனி, நீ எதிர்காலத்தில் நல்லதொரு சட்டத்தரணியாக வருவாய் என்று சொல்லி நான் இந்த மன்றிலே சொல்லுகின்றேன். அவர் பேச்சாற்றலை வைத்து இந்த தினேஷ் எதிர்காலத்தில் ஒரு நீதிபதியாக வருவார் என்று சொல்லி, இதான் எங்களுடைய நோக்கம். அந்த சீர்மியத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம். தேடல் உள்ள வரைக்கும் தான் வாழ்க்கை இனிக்கும். அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. என்னடா இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற நிகழ்கால வாழ்க்கையை புரிஞ்சு கொண்ட விதம் சிச்சி சிச்சி. ஒரு பெற்ற பிள்ளையை தலை நிமிந்து கதைக்க முடியாது, ஒரு பிள்ளையோட அன்பாக பேச முடியாது. இந்த பிள்ளைகள் எப்படி வாழுகிறார்கள், எப்படி போகிறார்கள் தெரியாத ஒரு, தங்களோட வாழ்க்கை எப்படி போகப்போகுது என்று தெரியாத அளவுக்கான ஒரு சூழலை இந்த நிகழ்காலம் கொடுத்துருக்குது. அது நிதர்சனமான உண்மை நடுவர் அவர்களை. அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டா நாங்கள் சீர்மியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், இந்த டான் டிவியிலே எனது அருமை தங்கச்சி இலங்கை ஈழத்தின் குயில் என்று சொல்லப்படுகின்ற கில்மிசாவும் மலையகத்தின் குயில் என்று சொல்லப்படுகின்ற அசானியும் எதிர்காலத்திலே சிறந்த பாடல்களாக வரணும் என்ற ஒரு சபதத்தை இங்கு செய்திருந்தார்கள். அந்த செய்ததன் விளைவாக இன்று ஜனாதிபதியே வந்து அவர்களை பாராட்டுகின்ற அளவுக்கு சாதனை படைத்திருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுடைய வாழ்விலே வெற்றிகளும் சாதனைகளும் என்று சொல்லப்படுவது எதிர்கால சிந்தனைகளும் கற்பனைகளிலும் இருக்கப்படுகின்ற விடயங்கள். அப்துல் கலாம் சொன்னார், இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று சொல்லி. இந்த நிகழ்காலத்தை திரும்பி கூட பார்க்க வேண்டாம், அந்த கருத்திலே இருக்கிற விடயம் எதிர்காலத்தை பற்றி கனவு காணுங்கள். அவருடைய வசனத்திலே இருக்கின்ற விடயம் இளைஞர்களை எதிர்காலத்தை பற்றி கனவு காணுங்கள். அப்படி கனவு காணுகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கை சீர்மியம் வரும். நாங்கள் இன்றைக்கு நிகழ்காலத்தை புரிந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு பீசாவும் பக்கரும் சாப்பிட்டு அன்றைக்கே செத்துப்போம். ஒரு மனிதனுடைய பிறப்பு அது என்னத்தை சொல்ல வேண்டும் என்றதை முதல் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்கள் வாழுகின்ற காலப்பகுதியில் இறந்தும் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய மனிதாபிமானத்தை எதிர்காலம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையோடு வாழுகின்றவன் தான் சீர்மையமிக்க மனிதனாக இருப்பான். இது கடந்த காலத்திலே எங்களுடைய விஜயகாந்தன், நடிகர் விஜயகாந்தனுடைய இறப்பு சான்று பகர்கின்றது. இன்றைக்கு இறந்தும் இவ்வளவு மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவருடைய இறப்பு ஒரு அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவர் நாங்கள் இனி வருகின்ற காலத்திலும் அந்த அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவர் எதிர்காலம் நோக்கிய பயணமாக இருந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலிலே சிற்றின்ப வாழ்க்கை என்று சொல்லப்படுவது நிகழ்காலம் கொடுப்பது, ஆனால் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பவனுக்கு பேரின்ப வாழ்க்கையை கொடுப்பது. ஆகவே பேரின்ப வாழ்க்கையை தேடித்தான் ஓட வேண்டுமே ஒழிய இந்த சிற்றின்ப வாழ்க்கையை நாங்கள் விட்டு விலக வேண்டும். அந்த வாழ்க்கையின் அடிப்படையிலான் எங்களுடைய ஆலய வழிபாடுகளில் இருந்து, சாப்பாட்டு முறைகளில் இருந்து, எங்களோட நடத்தைகளில் இருந்து சகலதும் சீர்மியம் பெறுகின்றது. ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு பேரின்ப வாழ்க்கைக்கு அடித்தளம் போட வேண்டும் என்ற நோக்கம் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ
அவன் உலகை வெல்லும் மனிதனாக மாற்றமடைகின்றான். ஆகவே எதிர்காலம் பற்றிய சிந்திப்பவன் தான் சீரும் சிறப்புமாக வாழுகின்றான். இது உண்மை. இந்த உண்மையின் அடிப்படையிலான் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அவர்களை மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கும் போற்றுகின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் தோன்றினார்கள், மறைந்தார்கள். ஒரு சிலரை மட்டும்தான் இன்றும் இந்த ஆண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த ஆண்டையும் எதிர்நோக்கி வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்காலத்திலே அந்த வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு இருக்கிற சமூகம் வாழ வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அந்த எதிர்காலம் பெற்ற சிந்தனையும் எதிர்காலத்தினுடைய வழிநடத்தல்களும் நோக்கமும் இலக்கம் இல்லாமல் வாழுகின்ற எங்களுடைய இளம் சமூகம் இந்த நிகழ்காலத்திலே எப்படி தலைதறிகட்டு திரிகின்றார்கள் என்பதை நாங்கள் நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த முறை மாற வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு வழிகாட்ட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலம் பற்றி சிந்திக்க வைக்க வேண்டும். பெற்றோர்கள் கூட இருந்து ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த எதிர்கால நல்வாழ்க்கைக்காக போராட வேண்டும் என்று இந்த பட்டிமன்றத்திலே நல்ல ஒரு கருத்தினை எனக்கு முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய எமது பட்டிமன்ற குழுவுக்கும் இந்த டான் டிவி நிறுவனத்துக்கும் டான் டிவி ரசிக பெருமக்களுக்கும் நான் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். எதிர்காலத்தை பற்றிய ஒரு கனவு காணுதல் தான் ஒரு வாழ்வை சீர்மயமாக்குகிறது. நிகழ்காலத்தில் இருப்பதெல்லாம் சிற்றின்பமானது, எதிர்காலம் என்பதே பேரின்பமானது என்று சொல்லி இங்கே சந்திரன் அவர்கள் அழகாக பேசியிருக்கிறார். இங்கே சிற்றின்பம் பேரின்பம் என்பது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வியலில் பேரின்பம் என்பது ஒரு வாழ்வினுடைய உயர்ந்த தளத்தை அவர் சுட்டுப்பொருளாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இல்லை, மனித வாழ்வை சீர்படுத்துவது நிகழ்காலத்தின் புரிதல் என்று யதார்த்தமாக பேசுவதற்கும் அதை புரிய வைப்பதற்கும் இளவாலை ரோமன் கத்தோலிக்க ஆண்கள் பாடசாலையினுடைய அதிபர், சிறந்த கவிஞர், துடுப்புமிக்க இளைய கல்வியாளர், அவரை அன்போடு அழைக்கின்றேன். பாலசுப்ரமணியம் சதீஷ் அவர்களை வாருங்கள், பேசுங்கள். சங்கம் வளர்த்த தமிழ், தமிழ் புலவன் காத்த தமிழ், எங்கும் நிறைந்த தமிழ், வாழ்க வாழ்க என்று சொல்லி மக்கள் வாழ்வை சீர்படுத்துவது நிகழ்காலத்தின் புரிதலா வருங்காலத்தின் எதிர்பார்ப்பா என்ற தலைப்பிலே நிகழ்காலத்தின் புரிதல் தொடர்பாக நீங்கள் இழந்தவைகளை பற்றி நான் கூற வந்திருக்கிறேன். எங்களுக்கு இருப்பது ஒரு வாழ்க்கை. எதிர்காலத்தை நினைத்து கற்பனை உலகிலே வாழ்வதை விட நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நாளை 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 என்று நாட்களை கடத்துவதை விட இன்று நாங்கள் எதை கொண்டு வந்தோம், இன்று மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று சிந்திக்கின்ற தன்மைதான் உயர்ந்ததாக கொள்ளப்படுகிறது. இந்த ஆரம்ப பிரிவிலே மாணவர்களுக்கு பவளக்கொடி என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அதிலே நவாலியூர் சோமசுந்தர புலவர் அழகாக சொல்லுவார், பருத்தித்துறை ஊராம் பவளக்கொடி பேராம், பாவதனை ஒப்பால் பாலெடுத்து விப்பாள். அந்த பாலை விற்கின்ற அந்த பெண் பார்க்குடத்தை சுமந்து கொண்டு வீதியிலே போகின்ற போது அவள் கற்பனை செய்து கொள்கின்றாள், இந்த பாலை விற்று இந்த காசை எல்லாம் நான் சேர்த்து பாட்டி வீட்டிலே நாளை இந்த முட்டைகளை வாங்குவேன். அந்த முட்டைகளை அடை வைத்து நிறைய கோழி குஞ்சுகள் பொறிக்கும், அவற்றை விற்று நான் நிறைய பணத்தை சம்பாதித்துக் கொள்வேன். அதன் ஊடாக அழகான தொப்பி, வண்ணச்சேலை சட்டை, சரிகை சட்டை எல்லாம் வாங்கி கொண்டு போவேன். என்னை எல்லோரும் அதிசயமாக பார்ப்பார்கள் என்று அவள் தலையை நிமித்தி பார்க்கின்ற போது தலையிலே இருந்த பார்க்குடம் விழுந்து உடைந்து அன்றைய உழைப்பு அத்தனையும் வீணாகி விடுகிறது. இறுதியாக அவர் கைக்கு வரும் முன்னே நெய்க்கு விலை பேசுகள் என்று சொல்லி முடிப்பார். அப்ப சிறுவர்களுக்கு நாங்கள் இதை ஏன் சொல்கிறோம் என்றால், எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளிலே உங்கள் நிகழ்காலத்தை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் என்பதற்காக. இன்று பாருங்கள், நாங்கள் இழந்தவைகள், எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டு இழந்தவைகள் ஏராளம். நல்ல நண்பர்கள் இல்லை, ஓய்வில்லை, உறக்கம் இல்லை, அன்பில்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை, ஒன்றுக்கும் எங்களுக்கு நேரமும் இல்லை. ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கின்றோம். ஆகவே பெற்றோர்களே, நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது, நிகழ்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுங்கள், நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அவன் எதிர்காலத்தில் அவன் நல்ல மனிதனாக, ஒரு சமூகத்தின் பிரஜையாக அவனே மாறிக்கொள்ளுவான். ஆகவே அவனுக்கு சொத்து சேர்த்து வைத்து அவனை நீங்கள் முடமாக்கி விடாதீர்கள். இப்ப இறுதியாக எதிர்த்தரப்பு வாயசுனர் கேப்டன் விஜயகாந்தை பற்றி சொன்னார். நாங்கள் சிறுவயதிலே அவருடைய படங்கள் என்றால் அதிகமாக விரும்பி பார்ப்போம். அப்ப அவர் செய்தது, இந்த நிகழ்காலத்திலே வாழ்கின்ற போது ஒரு உன்னத மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார். தன்னோடு வாழ்ந்து இருந்து எல்லா மக்களையும், அடித்தட்டு மக்களையும் ஒரே சம தன்மையாக அவர் நடத்தியிருக்கிறார்.
என்று அவருடைய இறப்பிலே அத்தனை உள்ளங்களும் அல்லது புலம்பி அவரோடு அவருடைய இறுதி யாத்திரையில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் நிகழ்காலத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். எதிர்காலத்தை நினைத்து பணத்தை சேமித்து வைத்திருந்தால் அவர் 10-11 இருந்திருப்பார். ஆகவே எதிர்காலம் பற்றிய கனவு உங்கள் நிகழ்காலத்தை பாதித்துவிடும். இந்த நிகழ்கால புரிதல் என்பது எப்படி அமைய வேண்டுமென்றால், பாருங்கள், நாங்கள் இப்போதெல்லாம் நல்ல நூல்களை வாசித்திருக்கிறோமா? எங்களிடம் வாசிப்பு பழக்கம் இல்லை. நல்ல நூல்களை வாசியுங்கள். எப்போதும் குடும்ப உறவுகளை வலிப்படுத்த நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். எங்களுக்கெல்லாம் அதற்கு நேரம் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறோம். அம்மா, அப்பா, மாமன், மாமி, தாத்தா, பாட்டி என்று எல்லா உறவுகளையும் சேர்ந்து வாழ பழகிக் கொள்ளணும். நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ்ந்து எதிர்காலத்திலே இருந்து கொண்டு நிகழ்கால வாழ்வை ரசிக்க வேண்டுமாக இருந்தால் நிகழ்காலத்தில் ஒரு நல்ல புரிதல் இருக்க வேண்டும். அதே போல உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். உடற்பயிற்சி, தியானம், ஆன்மீக செயற்பாடுகள் என அத்தனையையும் நிகழ்காலத்தில் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல எங்களுக்கு கவலை ஏற்படுகின்ற போதெல்லாம் ஒரு பயணம் செல்லலாம். நாங்கள் மலைகளையும் ஆறுகளையும் அருவிகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் புல்வெளிகளையும் ரசிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நாங்கள் எதிர்காலத்திலே நல்ல ஆரோக்கியம் மிக்க மனிதர்களாக வாழ முடியும். என்னுடைய நண்பர் ஒருவர் நெடுவலும் அதிகமாக என்னுடைய பேசுகின்ற போது தனது தந்தையாரை பற்றி சொல்லுவார். அவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறந்த துறையிலே இருந்தவர், நிறைய சம்பாதித்தவர். ஆனால் தன்னுடைய தந்தைக்கு ஒரு நண்பர் வட்டம் கூட இல்லை என்று சொல்லி கவலைப்படுவார். அதனால் அவர் விரைவாக 50 இறந்து போனார். இன்று அவரிடம் அதிகமான சொத்து இருக்கிறது, நண்பர்கள் இல்லை. அதனாலே அந்த மனக்குறையினாலே அவர் நோயினாலே விரைவாக இறந்து போனார். அதே போல இந்த கிராமத்து வாழ்க்கை முறைகளை நாங்கள் மீண்டும் எதிர்காலத்தில் இருந்து கொண்டு ரசிப்பதை விட, இப்போ எதிர்காலத்தில் இருந்து கொண்டு என் கிராமத்தின் கிழக்கு மூலையிலே நான் கிளித்தட்டு விளையாடி கிழிந்த சட்டியோடு அழுதழுது வீடு சென்ற அந்த நாட்கள் எவ்வளவு இனிமையானவை என்று நான் நகரத்திலே இருந்து கொண்டு எழுதுவதை விட கிராமத்துக்கு சென்று வாழ்ந்து பார்க்கலாம். அங்கே கிழிந்த சட்டியோடு கிளித்தட்டு விளையாடுகின்ற போது ஏற்படுகின்ற அனுபவங்களை களத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். இந்த அனுபவங்கள் அவன் எதிர்காலத்தை சீர்படுத்தும் ஒன்றாக அமையும். அதே போல இந்த மனிதர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பணம் பணம் என்று சம்பாதிக்க வேண்டும், எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகளை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்று யோசிப்போமாக இருந்தால் முதலாவது கோபம் வரும். எதிர்காலத்தை பற்றி நாங்கள் அதிகமாக சிந்திக்கின்ற போது அதிகமாக கோபம் வரும். அந்த கோபம் பிரஷராக மாறும். பிரஷர் வந்தால் சுகர் வரும். சுகர் வந்தால் எல்லா நோய்களும் வரும். ஆகவே நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் சிந்தனைகளை விடுத்துகின்ற போது நோயாளிகள் ஆக்கப்படுவோமே தவிர நாங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்க முடியாது. ஆகவே எங்களோடு இருப்பவர்களை உற்சாகப்படுத்துங்கள், மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரோடும் ஊரோடும் உலகத்தோடும் சேர்ந்து வாழுங்கள். அதுதான் நிகழ்காலத்தில் நீங்கள் செல்கின்ற சிறந்த புரிதலாக அமையும். அதே போல உங்கள் பிள்ளைகளுடைய திறன்களை கண்டு ஊக்கப்படுத்துங்கள். அவன் நிகழ்காலத்தில் அவனுக்குரிய அத்தனை ஆளுமைகளும் கொடுங்கள். அவன் எதிர்காலத்தில் எவ்வாறு வர வேண்டும் என்பதை அவனே முடிவெடுத்துக் கொள்ளட்டும். ஆகவே கனவு காணுங்கள். எப்படி என்றால், எதிர்கால கனவுகளை எப்போது காணுங்கள் என்றால் நிகழ்காலத்தை வாழ்ந்தபடி கனவு காணுங்கள். அந்த கனவுதான் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்காலத்தின் புரிதலோடுதான் எதிர்காலம் பற்றிய கனவு இருக்க முடியும். என்னை சூழ்ந்திருக்கின்ற சூழலையும் என்னை சூழ்ந்திருக்கின்ற உறவுகளோடும் நான் நெருக்கமாக ஒன்றித்து வாழ்கின்ற போதுதான் அது உண்மையான வாழ்வின் சீர்மியமாக இருக்கும் என்பதை அதிபர் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து, இல்லை, வாழ்க்கையை சீர்படுத்துவது எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்பு தான் என்று பேசுவதற்கு இந்த புத்தக வழிகேடுகளிலே இவருடைய குரலை ஆங்காங்கே பல தடவைகள் கேட்டிருக்கிறோம். சிறந்த பேச்சாளர், சிறந்த சமூக செயற்பாட்டிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் ஆசிரியர் மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர் ரோஹான் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். டான் டிவி நேயர்களுக்கு இந்நேர வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகைகளே, எனதணிசார் சகோதரர்களே, எதிரணிசார் சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் இந்நேர பணிவான வணக்கங்கள். அங்காலே எதிர்த்தரப்பிலே நிகழ்கால புரிதல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை சீர்படுத்துகிறது என்று அதிபர்களும் சட்டத்தரணிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதிபர்களே, சட்டத்தரணியே, உங்களுக்கு நிகழ்காலம் பற்றிய புரிதல்
கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. தலைப்பை புரிந்து கொள்ளாது எல்லாவற்றையும் குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னென்றால், நிகழ்காலத்தை அப்படியே வாழ்வது நிகழ்காலத்தை புரிதல் என்றால், நிகழ்காலத்திலே இருக்கிறதை அப்படியே வாழ்றதுதான் நிகழ்காலம். இப்போ நிகழ்காலத்திலே நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். மது போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவர்கள் சொன்னது போல பணம் 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 என்று அலைந்து திரிகிறார்கள். செல்போனுக்கு பின்னால் அலைந்து திரிகிறார்கள். அம்மா சீரியலுக்கு பின்னால் இருக்கிறா, அக்கா சட்டிங்கோட இருக்கிறா, அப்பா விசிட்டிங்கில் இருக்கிறார், பிள்ளை அப்படியே தம்பி அப்படியே யோசிச்சு கொண்டிருக்கிறான் என்னடா செய்யலாம்ட்டு. நாளைக்கு அவன் ரோட்டில் நிற்பான். அப்போ நிகழ்கால வாழ்க்கை, அந்த நிகழ்கால வாழ்க்கை வாழுகிற போது என்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி வரப்போகிறான் என்கிற பயம்தான் தாய் தந்தையரை சிந்திக்க வைக்கும். என்னுடைய பிள்ளை எப்படி வரப்போகிறது என்கிற பயம் இருக்க வேண்டும். எதிர்காலம் பற்றிய பயம் இல்லாதவன் இந்த உலகத்திலே நடுவரவர்களே சரியாக வாழ்ந்து முடிக்க முடியாது. நிகழ்காலத்தை அப்படியே வாழ்ந்து விடுவார்கள். அப்படி என்றால் நிகழ்காலத்திலே வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழலாம்? கூடி குடித்தல், பெண்ணின்பம் காளுதல், ஓடி உழைத்தல், அன்றைக்கே அதை உழைத்து உழைத்தவற்றை சாப்பிட்டு முடித்த நடுவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் நிகழ்கால வாழ்க்கை என்றால். எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கிற போது கூடி குடித்தல் இல்லாமல் போகும். அன்று உழைத்ததை சேமித்து வைக்க வேண்டும் என்ற சிந்தனை வரும். அதைவிட சமூகத்தில் இருக்கிற சீர்காடுகளில் இருந்து நான் தவறி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வர நடுவர்கள். இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நடுவரே? இப்ப பாருங்க, இன்றைக்கெல்லாம் உழைக்கிறது எல்லாத்தையும் சேமிச்சு வைக்க வேண்டாமோ, நாளைக்கு அது தேவையில்லையாமன். ஒருவர் நடுவரவர்களே, ஒரு ஐயா கவலைப்பட்டார். அன்றைக்கு பஸ்ஸுக்குள்ள வந்து கொண்டிருந்தா நான் அவருக்கு பக்கத்துல வந்தேன். சோகமா இருந்தார். என்னையா என்று கேட்டால், என்னுடைய பிள்ளை சரியா துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள். என்ன என்னத்துக்கு துன்பப்படுறாள் என்றால், கிட்டடியில தான் கல்யாணம் கட்டி கொடுத்த நான், அவள் சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஏனையா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாண்டா, நான் அன்றைக்கு உழைச்ச காலத்திலே என்னுடைய சகோதரங்களுக்கு எல்லாம் காசு எல்லாம் கொடுத்து செலவழிச்சேன். ஊர் மக்கள் ஊர் மக்கள் என்று ஊர் சேவை உழைத்திரிஞ்சேன். என்ற பிள்ளை கொண்டு சேமிச்சு வைக்கல. அந்த கால வாழ்க்கையை நான் நிகழ்காலத்தில் வாழ்ந்து முடிச்சேன். இப்ப என்ற பிள்ளை கொண்டும் சேர்த்து வைக்கல. மனுஷன் கேட்கிறான், கொப்பர் என்ன கொடுத்து விட்டவரன், ஒரு வீட்டை தந்தாரா இல்ல, ஒரு நகையை தந்தாரா இல்ல, எத்தனை லட்சம் காசோட வந்தனி என்றார். அவர் நிகழ்காலத்திலே வாழுகிற போது எதிர்காலம் பற்றிய பயம், தன்னுடைய பிள்ளை பற்றிய பயம் இருந்திருந்தால் சேமித்து வைத்திருப்பார். நடுவர்களே, சேமித்து வைத்து தன்னுடைய பிள்ளை வாழ்வதற்கான வாழ்க்கையை கொடுத்திருப்பார். எதிர்த்தரப்பு சகோதரர்கள் ஒரு நல்ல விஷயம் பேசியிருக்கிறார்கள், நல்ல நன்றாக பேசியிருக்கிறார்கள். நிகழ்காலத்திலே வாழ்ந்து முடிக்க வேண்டுமா? நேரம் இல்லையா? நேரம் ஏன் இல்லாமல் போகிறது என்றால், இன்றைக்கு இன்றைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஓடி ஓடி உழைக்கிறார்கள். இன்றைய வாழ்க்கை நிகழ்காலத்தை வாழ்கிறார்கள். போனோட இருக்கிறார்கள், மணிக்கணக்காக போனோட இருக்கிறார்கள். பிள்ளையோட கதைக்கு நேரம் இல்லை, பேச நேரம் இல்லை. இது நிகழ்கால வாழ்க்கை. எதிர்காலத்தில் என்னுடைய பிள்ளை எப்படி வரவேணும், இப்படி வரவேணும், என்னுடைய பிள்ளை சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பிள்ளையினுடைய எதிர்காலம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவன் தான் எதிர்காலம் பற்றிய பயம் என்பதை எதிர்த்தரப்பு சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர்களே, பழைய பாடல்கள், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இது எந்த காலத்தை பற்றி பாடுது நடுவர்களே? எதிர்காலத்தில் உன்னுடைய என்னுடைய பிள்ளை இப்படி இப்படி எல்லாம் வர வேண்டும். நிகழ்கால வாழ்க்கை வாழ்வதென்றால் நிகழ்காலத்திலே அப்படியே வாழ்ந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே இருந்து போட்டு போவதுதான் நிகழ்கால வாழ்க்கை. எதிர்காலம் பற்றிய சிந்தனை, அந்த எதிர்காலம் பற்றிய ஏக்கம் தான் நடுவர்களை அவர்கள் ஒரு மனிதனை சரியாக சீர்படுத்தி இப்படி வாழ் என்று சொல்லுகிறார். இப்ப நடுவரவர்களே, நான் ஒரு தவறு விட பயப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பாதித்து விடும் என்று. அப்போ எதிர்காலத்தை பாதித்து விடும், அவனுக்கு கூடாத பெயர் வந்துவிடும் என்று நான் என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் நீக்கி 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 ஒரு சீர்மியமாக வருகிறேன் என்றால், அந்த சீர்மியத்துக்கு காரணம் என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம். அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எதிர்த்தரப்பு சகோதரர்களே, நீங்கள் பேசிய விடயங்கள் என்னவென்றால், எதிர்கால வாழ்க்கை தொலைந்து போயிருக்கிறது,
என்ற எதிர்கால வாழ்க்கை பற்றிய சிந்தனை தேவையில்லை என்றுதான் உங்களுடைய வாதமாக இருக்கிறது. நிகழ்காலத்தில் அப்படியே வாழ்ந்துவிட்டு போவது அல்ல வாழ்க்கை. எதிர்காலம் பற்றிய பயம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கடந்த காலம் பற்றி ஏன் கற்பிக்கிறோம் என்றால், கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கள், பிள்ளையா வாழ்ந்ததாலே அவன் அழிஞ்சு போனான், சரியா வாழ்ந்ததாலே இந்த உலகத்திலே அவன் நிலைத்திருக்கிறான் என்றும் என்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால், எதிர்காலத்தில் உன்னை பற்றியும் இப்படி பேசுவார்கள், நம்மை பற்றியும் இப்படி பேசுவார்கள், நம்முடைய சமூகத்தை பற்றியும் இப்படி பேசுவார்கள். அதனால் எதிர்கால வாழ்வில் அந்த வாழ்வை திட்டமிடுவதற்காகத்தான் எதிர்காலம் பற்றிய பயம்தான் சரியாக ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்று இந்த இடத்திலே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்காலத்தின் புரிதல் என்பது அந்த நிகழ்காலத்தை ரசிப்பதோ அல்லது அனுபவிப்பதோ அதற்கு அப்பாலே நிகழ்காலத்தினுடைய பலவீனங்களையும் புரிந்து கொள்வது, நிகழ்காலத்தில் நடக்கின்ற அந்த தடைகளையும் இனங்கண்டு கொள்வது, இதன் மூலம்தான் எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்பை கட்டமைக்க முடியும், அதன் மூலம்தான் வாழ்வை சீர்படுத்தலாம் என்பதை ஆசிரியர் ரோஹான் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இரண்டு அணிகளும் நிகழ்காலமும் வருங்காலமும் முடித்தாகிவிட்டது. இப்பொழுது என்னுடைய காலம், அது எனக்கு கஷ்டகாலமாக இருக்கலாம் அல்லது நல்ல காலமோ என்று பார்ப்போம். ஏனென்றால் இந்த தீர்ப்பு முடித்து இவர்களோடு தான் போக வேண்டும். ஆகவே நிகழ்காலமும் வருங்காலமும் என்னை இறந்த காலமாக ஆக்கிவிடவும் முடியும் என்ற பயமும் இருக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும், ஒரு புரிதல் என்பது விளங்கிக் கொள்ள, நிகழ்காலத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், எந்த அடிப்படையில் விளங்கிக் கொள்கிறோம் என்பது அவர்களுடைய ஏற்கனவே இருக்கின்ற அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் அவர்களை புரிந்து கொள்கிறார்கள், விளங்கிக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்கனவே அவனுடைய சிந்தனையிலே ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் அவன் சிந்திக்க முற்படுகிறான், அந்த சூழலை விளங்கிக் கொள்ள முற்படுகிறான், அதன் மூலம் அதனை அந்த சூழலிலே வாழுகின்றான். எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. அது நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது ஒரு இனத்தினுடைய எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக குழுவினுடைய எதிர்காலமாகவும் இருக்கலாம். அப்போ அந்த எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பை நோக்காக கொண்டு வாழ்வை சீர்படுத்துகின்றோமா என்பதுதான் இங்கு வாதமாக அமைந்திருக்கிறது. அப்போ வாழ்க்கை என்பது, வாழ்வினுடைய சீரமைப்பு என்பது எல்லா காலத்திலும் சீரமைக்கப்பட்டதாக இருக்கிற அதே தருணத்தில் எங்களுடைய வருங்கால சந்ததியும் அதனை அடியொட்டியதாக அந்த வாழ்க்கை அமைந்து இருக்க வேண்டும். அப்போ அந்த பொறுப்பு இந்த நிகழ்காலத்தில் வாழுகின்ற மனிதர்களுக்கும் இருக்கிறது. நிகழ்காலத்திலே வாழுகின்றவர்கள் தன்னை மட்டுமே, தன்னுடைய வாழ்வை மட்டும் யோசிப்பார்களானால் அது தவறு. தனக்கு பின்னால் வருகின்ற எதிர்காலம் பற்றிய, எதிர்கால சந்ததி பற்றிய சிந்தனையும் அவர்களிடத்திலே இருக்கும்போதுதான் அந்த வாழ்வை சீரமைப்பு கொண்டதாக அது மாற்ற முடியும். அப்போ நிகழ்காலத்தில் நாங்கள் நிறையவற்றை இழந்து விடுகிறோம். எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்பிலே நிகழ்காலத்திலே சிலதை தவற விட்டு விடுகிறோமோ என்று நாங்கள் ஐயுறுகிறோம். கூடி வாழுகின்ற வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். எங்களுடைய சந்தோஷமான அத்தனை விடயங்களையும் தொலைத்துவிட்டு வருமானத்தை மட்டுமே சேகரிப்பதற்கும் தன்முனைப்பை மட்டுமே நோக்காக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நிறையவற்றை நாங்கள் இதனாலே இழந்து விடுகிறோம். அப்போ இந்த இழப்பிலிருந்து எங்களை மீட்க வேண்டுமென்றால் நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் எங்களுடைய வாழ்வு பாதை சரியாக போகின்றதா என்று பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அப்போ நிகழ்காலத்தை சரியான முறையில் நாங்கள் விளங்குவது மிகவும் முக்கியம். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பலங்களையும் பலவீனங்களையும் புரிந்து கொள்வது முக்கியம். இந்த பலங்களையும் பலவீனங்களையும் புரிந்து கொள்வதன் மூலம்தான் எதிர்காலம் பற்றிய அல்லது வருங்காலம் பற்றிய எதிர்பார்ப்பை நான் திட்டமிட முடியும். வருங்காலம் பற்றிய திட்டமிடலுக்கு நிகழ்காலம் பற்றிய அத்திவாரம் முக்கியமாகிறது. அப்போ வருங்காலம் பற்றிய
திட்டமிடலையும் அதற்கான இலக்கையும் எது தீர்மானிக்கிறென்றால் எங்களுடைய நிகழ்காலத்தின் புரிதல் தான் தீர்மானிக்கிறது. ஆகவே ஒரு வாழ்வை நான் சீர்படுத்த வேண்டுமென்றால், என்னுடைய சமூகத்தின் வாழ்வை சீர்படுத்த வேண்டுமென்றால், என்னுடைய நாட்டினுடைய வாழ்வை, மக்கள் சமுதாயத்தினுடைய வாழ்வை சீர்படுத்த வேண்டுமென்றால், அதிகமாக வருங்காலத்தின் எதிர்பார்ப்பா அல்லது நிகழ்காலத்தின் புரிதலா என்று பார்க்கிற போது, வருங்காலத்தின் எதிர்பார்ப்பிற்கும் நிகழ்காலத்தின் புரிதல்தான் அவசியமாகிறது என்று தீர்ப்பு கூறி, இன்று வருகை தந்த பேச்சாளர்களுக்கு நன்றி பாராட்டி, இந்த நிகழ்வை அத்தனை பொறுமையோடு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய மதிப்பாண்ட நேயர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி, எழுகதிர் பட்டிமன்ற குழுவின் சார்பில் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் நிறைவு செய்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தினூடாக நன்றி, வணக்கம்.